Welcome to Angel's Game Kitchen. இஞ்சி துவையல் எப்படி செய்யலாம் சொல்லி பார்ப்போம் வாங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். இஞ்சி நல்ல குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இதல போட்டுருவோம் ஆயில்ல. இதோடைய 2 பல்லு பூண்டு போட்டுருவோம். நல்லா வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஆயில புரிஞ்சா போதும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நல்லா பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சது இதோட 2 நிமிஷம் போட்டு அப்படியே வதக்கிடுங்க. இந்த புளியோட ரா ஃப்ளேவர் போகணும் அதுக்காக தான். அதே ஆயில்ல கட்டி பெருங்காயம் 2 துண்டு போட்டுருவோம். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வரமிளகாய் எவ்வளோ காரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 8 வரமிளகாய் போட்டிருக்கேன். வரமிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்ல பொன்னிறமாக மாறட்டும். உளுந்து நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 2 இனிப்பு கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் பாருங்க மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். இதோட பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போடுறேன். ட்ரை கிரைண்ட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரே ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுருங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ அரைச்சி வச்சிருந்த இஞ்சி தொகையில இதோட போட்டுருவோம். சட்னி போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தானே நம்ம சட்னி அரைச்சோம் தொகையில். அதுக்காக தான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு காமிக்கிறேன். சூப்பராக டேஸ்டான இஞ்சி தொகையில் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. கோல்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு பசியே எடுக்காது இல்லைங்களா, அந்த டைத்தில் இந்த தொகையில் செஞ்சு சாப்பிடுங்க. காசு சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.